6.1 ला क्वेश्चन नंबर 9 सिंपलीफाई सेम मॉडल सम दा गिवन टर्म्स सिंपलीफाई பண்ண சொல்லிருக்காங்க गिवन 3 टर्म्स நான் என்ன பண்றேன் ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கான வேல்யூஸ் இதல அப்ளை பண்ண போறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் டம் ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்றேன் 11/8 * -6/33 இதை பார்த்ததுமே உங்களுக்கு தெரியுது இது என்னதுல இருக்கு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு சோ நாம என்ன எழுதலாம் 11/8 * 8 என்ன எழுதலாம்னா 4 2s are 8 னு நாம ரைட் பண்ணலாம் 6 என்ன எழுதலாம்னா 3 2s are 6 னு எழுதலாம் 33 என்ன எழுதலாம்னா 11 * 3 னு நாம என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபேக்டர்ல ரைட் பண்ணிக்கலாம் இந்த 11 உம் 11 உம் கேன்சல் ஆகும் இந்த 2 உம் 2 உம் கேன்சல் ஆகும் இந்த 3 உம் 3 உம் கேன்சல் ஆகும் இங்க எதுவுமே இல்லனா என்ன மீனிங் 1 இருக்குறதா மீனிங் சோ 1/4 இங்க என்ன இருக்கும் எதுவுமே இல்லனா 1 இருக்குறதா மீனிங் -1 இங்க எதுவுமே இல்லனா 1 இருக்குறதா மீனிங் -1/1 இத நம்ம மல்டிபிள் பண்ணும்போது பிளஸ் இன்டு மைனஸ் -1/4 இதான் ஃபர்ஸ்ட் டம்க்கான வேல்யூ செகண்ட் டம் பாருங்க 1/3 பிளஸ் 3/5 is dividing by 9/20 இங்கேயும் பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல உள்ளத நாம என்ன பண்ணோம் சால்வ் பண்ணிட்டு தான் இந்த 1/3 என்ன பண்ணோம் ஆட் பண்ணனும் சோ நான் 1/3 அப்படியே ரைட் பண்ணிக்கிறேன் பிராக்கெட்ல உள்ளத மட்டும் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றேன் டிவைட்ல கொடுத்திருக்காங்க டிவைட்னால என்னது மல்டிப்ளிகேஷன் போட்டு ரெசிப்ரோக்கல் எழுதணும் செகண்ட் நம்பரை சோ 20/9 ரெசிப்ரோக்கல ரைட் பண்ணியாச்சு 1/3 3/5 20 என்ன எழுதலாம் 5 4s are 20 9 என்ன எழுதலாம் 3 3 3 3s are 9 நாம என்ன பண்ணிக்கலாம் ரைட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த 3 யும் இந்த 3 யும் கேன்சல் ஆகும் 5 உம் 5 உம் கேன்சல் ஆகும் நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்னா இங்க பிளஸ் சிம்பல் 1/3 பிளஸ் இங்க என்னன்னா 1 இருக்கும் 1/1 4/3 இருக்கும் இங்க நியூமரேட்டர் நியூமரேட்டர் மல்டிபிள் ஆகும் டினாமினேட்டர் டினாமினேட்டர் மல்டிபிள் ஆகும் 1/3 பிளஸ் இங்க என்ன இருக்கும்னா 4/3 நமக்கு இங்க சேம் சிம்பலா இருக்கறனால பிளஸ் இன்டு பிளஸ் நம்ம மல்டிபிள் பண்ணா நமக்கு என்னதான் கிடைக்கும் பிளஸ் தான் கிடைக்கும் சோ பிளஸ் 4/3 நமக்கு சேம் டினாமினேட்டர் நம்ம சிங்கிள் டினாமினேட்டர்ல போட்டு 1 பிளஸ் 4 னா நமக்கு என்ன கிடைக்கும் 5/3 சோ செகண்ட் டம்க்கான வேல்யூ நமக்கு என்ன ஆயிடுச்சு கிடைச்சிருச்சு இப்போ थर्ड டம் நாம என்ன பண்ணலாம் அடுத்து சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்க थर्ड டம் ரைட் பண்றேன் 4/7 -7/5 ரெண்டு சைன் பக்கத்துல பக்கத்துல வந்துச்சுனா நாம என்ன பண்ணிக்கணும் பிராக்கெட் போட்டுக்கணும் சோ 4/7 இங்க நமக்கு என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும் பாருங்க இந்த 7 இந்த 7 உம் கேன்சல் ஆகும் ரிமைனிங் என்ன இருக்கும்னா -4/5 சோ மூணுத்துக்கான வேல்யூ நமக்கு என்ன ஆயிடுச்சு கிடைச்சிருச்சு சோ गिवन சம்ல நான் என்ன பண்றேன் ரைட் பண்றேன் ஃபர்ஸ்ட் गिवन சம் ரைட் பண்றேன் பாருங்க 11 -6/32 அப்புறம் என்ன சைன் இருக்கு பிளஸ் 1/3 பிளஸ் 3/5 இஸ் டிவைடிங் பை 9/20 -4/7 -7/5 सो फर्स्ट टर्म का वैल्यू -1/4 அப்புறம் இங்க என்ன சைன் இருக்கு பிளஸ் அப்புறம் செகண்ட் டம் கான வேல்யூ என்ன இங்க நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் 5/3 இத நான் இங்க என்ன பண்றேன் ரைட் பண்ணிக்கிறேன் 5/3 அப்புறம் இங்க என்ன சைன் இருக்கு மைனஸ் இந்த थर्ड டம் கான வேல்யூ என்ன -4/5 ரெண்டு சைன் பக்கத்துல பக்கத்துல வந்துச்சு என்ன பண்ணனும் பிராக்கெட் போட்டுக்கணும் -1/4 பிளஸ் 5/3 மைனஸ் இருந்துச்சுனா நாம என்ன பண்ணுவோம் மல்டிபிள் பண்ணுவோம் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 4/5 இப்போ நாம என்ன பண்ணிப்போம் மூணுத்துக்கும் அடிஷன் சப்ராக்ஷன் ஃபார்மேஷன்ல இருக்கறனால எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணிப்போம் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்றேன் பாருங்க 4 3 5 இங்க 4 1 3 5 3 1 1 5 5 1 1 1 சோ எல்சிஎம் ஆஃப் 4 3 5 இஸ் ஈக்குவல் டு 4 3 சார் நாம என்ன எழுதிப்போம் மல்டிப்ளிகேஷன் எழுதிப்போம் 4 3 சார் 12 12 இன்டு 5 என்னது 60 நமக்கு ஆன்சர் என்ன எல்சிஎம் வேல்யூ என்ன 60 இப்போ இந்த மூணு டம்முமே சேம் டினாமினேட்டர்ல 60 ல நாம என்ன பண்ணனும் கன்வர்ட் பண்ணனும் அதுக்காக என்ன பண்றேனா डायरेक्टली போடுறேன் பாருங்க இந்த 4-ஐ எந்த டம்ல மல்டிப்ளை பண்ணா நமக்கு 60 கிடைக்கும் அப்படினா 50னால 50னால மல்டிப்ளை பண்ணி 50னால நாம என்ன பண்ணனும் டிவைட் பண்ணனும் செகண்ட் டம் இந்த 3-ஐ எதால மல்டிப்ளை பண்ணா நமக்கு 60 கிடைக்கும்னா 20ஆல 20ஆல மல்டிப்ளை பண்ணி 12ஆல நாம என்ன பண்ண டிவைட் பண்ணனும் இந்த 4/5 எதால மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கும்னா 12ஆல
12 மல்டிபிள் பண்ணி 12 ஆல டிவைட் பண்ணனும் மூணு டம் செப்பரேட்டா தெரியிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் பிராக்கெட் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம இந்த இதுவும் மல்டிபிள் ஆகும் சோ -15/60 प्लस 5 मल्टिपल पड़े 100/60 प्लस 12 4 मल्टिपल पड़े नमक कूड़ा 48/60 मूणतमें सेम डिनामेटर कड़ी सो सिंगल डिनामेटर नाम पड़ी राइट पड़ी -15 प्लस 100 प्लस 48 सो फर्स्ट पड़ी सेम साइन ऐड पड़ी 100 48 ऐड पड़े 148 सो नाम पड़ी राइट पड़ी is equal to -15 plus 148/60 இப்போ பாத்தீங்களா ரெண்டு நம்பருக்கான சைனும் டிஃபரண்ட்ல இருக்கு சோ நாம என்ன படிப்போம் biggest number ஃபர்ஸ்ட்ல எழுதிப்போம் small number செகண்ட்ல எழுதிப்போம் அதுக்கான சிம்பலை ரைட் பண்ணி நாம என்ன பண்ணிப்போம் சப் பண்ணிப்போம் எதுக்கான சிம்பலை போடுவோம் பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை சப் பண்ணி பெரிய நம்பருக்கான சைனை போடுவோம் 8ல 5 போயிடுச்சுனா 3 4ல 1 போயிடுச்சுனா 3 133 சோ நமக்கான ஆன்சர் प्लस 133/60 सेकंड सब्डिविशन पारेंगे सेम मॉडल दा थ्री टर्म स्प्लिट पनी करें 1 2 3 सेपरेटर वैल्यू फाइंड आउट पनी अदर नया नंबर नंबर अप्लाई पना करें फर्स्ट टर्म पारेंगे 4/3 इज डिवाइड ला कुड़तर कनाल मल्टीप्लिकेशन ला पोट नमे इन्ना पनी पो रेसिप्रोकल ऐड दी पो सो 4/3 इंडू -7 4 2 8 नमे इन्ना पनी कला स्प्लिट पनी ऐड कला 4 कैंसल आगो इंगे एन इरुक्कुम 1/3 इंटू -7/2 सो नम्म वंदु मल्टिपल पण्णुम्बोधु नमक्कु एन्न किडैक्कुम्ना प्लस इंटू माइनस माइनस 1 × 7 7 3 2 6 फर्स्ट टर्मुक्कान वैल्यू नमक्कु एन्न आयिडुच्चु किडैच्चु सेकंड टर्म नान एन्न पण्रेन राइट पण्रेन पारुंग 3/4 × 4/3 इक्वल टू इत नम्म डायरेक्टा एन्न पण्णिरलाम कैंसल पण्णिरलाम 4 கேன்சல் ஆகும் 3 கேன்சல் ஆகும் ரிமைனிங் என்ன இருக்கும்னா 1/1 அப்புறம் थर्ड டம் ரைட் பண்றேன் பாருங்க थर्ड டம் 4/3 × -1/4 4 கேன்சல் ஆகும் ரிமைனிங் என்ன இருக்கும்னா 1/3 இந்த गिवन சம்ல இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் பண்ற அப்ளை பண்றேன் அதுக்காக गिवन சம் ரைட் பண்றேன் 4/3 இஸ் டிவைடிங் பை 8/-7 அப்புறம் -3/4 × 4/3 plus 4/3 × -1/4 is equal to first term का value बना -7/6 अपर इंगे ने रखे minus sign रखे minus अपर इध का value बना 3/4 का value 1/1 अपर plus अपर इध किंदे term का value बने ना -1/3 सो ரெண்டு சைன் பக்கத்துல பக்கத்துல இருந்துச்சுனா நாம என்ன பண்ணிப்போம் பிராக்கெட் போட்டுப்போம் சோ இத மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்றேன் பிளஸ் ஏ உள்ள மல்டிபிள் பண்றேன் மைனஸும் பிளஸும் வந்தாதான் நாம உள்ள என்ன பண்ணனும் மல்டிபிள் பண்ணனும் இந்த இடத்துல இன்டுவை மைனஸ் ஏ நாம என்ன பண்ண கூடாது மல்டிபிள்ல மைனஸ் பண்ணி இதல மைனஸும் போட கூடாது மைனஸும் பிளஸும் இருந்தா மட்டும் தான் நாம உள்ள என்ன பண்ணனும் மல்டிபிள் பண்ணனும் சோ -1/1 மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் -1/3 நமக்கு என்ன ஆயிடுச்சுனா அடிஷன் ஃபார்மேஷன்ல வந்துருச்சு சோ நாம என்ன பண்ணனும் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணலாம் பாருங்க 6 1 and 3 3 3 2 6 1 1 again 2 1 1 1 சோ எல்சிஎம் ஆஃப் 6 1 3 3 × 2 வேல்யூ என்ன 6 फर्स्ट नंबर नमक सिक्स ले रखो, सो इंदर द चेंजेस तो पढ़ना है ना। सेकेंड नंबर है सिक्स वाला मल्टीप्ल पढ़नी, सिक्स वाला डिवाइड पढ़ना नमक सिक्स करें क्यों? 1/3 ये टू वाला मल्टीप्ल पढ़नी, टू वाला डिवाइड पढ़ना नमक सिक्स इंगरा डिनामेटर करें क्यों? मून टाइम है स्प्लिट पढ़नी क्या मैं किरद का ना ना बन रहे ब्रैकेट पोट करें पोट उन्होंने आवश्यक है करें याद इज इक्वल टू -7/6 अब ये बारो -6/6 -2/6 நமக்கு என்ன ஆயிடுச்சு சேம் டினாமினேட்டர் கிடைச்சிருச்சு சிங்கிள் டினாமினேட்டர் எழுதலாம் -7 -6 -2 இப்போ பாத்தீங்கன்னா மூணுமே சேம் சைன்ல இருக்குனால நாம என்ன பண்ணலாம் ஆட் பண்ணி எழுதிரலாம் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா -7 ஆட் பண்ணிப்போம் 6 2 7 + 2 9 9 + 6 15 நமக்கு ஆன்சர் என்னன்னா -15/6 சேம் சைனா இருந்துச்சுனா மூணு நம்பரை ஆட் பண்ணி அந்த சைடு என்ன பண்ணனும் போடணும்
நாம இத என்ன பண்ணலாம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கன்வர்ட் பண்ணலாம் சோ நான் கன்வர்ட் பண்றேன் 15 என்ன எழுதலாம்னா 5 3 சா 15 6 என்ன எழுதலாம்னா 2 3 சா 6 3 இன் 3 கேன்சல் ஆனா நமக்கு என்ன கிடைக்கும்னா -5/2 இதான் இதுக்கான ஆன்சர்